ஞானவேல் ராஜா கதகத்துக்குள்ளேயே வந்து பெரிய அளவு ஒரு ஷீட்டிங் கேஸ்லாம் உண்டு. அவர் வந்து சில நடிகைகள் அவருடைய கட்டுப்பாட்டில் அது ஒரு சில வேலைக்கு பண்ணாங்க. வந்து 16 வருஷ பகை நெருப்பு இன்னமும் அணையாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னால் கார்த்தியை வந்து தயார் பண்ணுறதில் வந்து அமீர் அதுக்கு கடுமையாக உழைச்சிருக்காரு. 50-60 லட்சம் போட்ட பட்ஜெட்டு 180 தாண்டது. படம் வந்து 1.5 வருஷம் தாண்டி போய்கிட்டு சிவகுமார்கிட்ட போய் கதறி எழுது இந்த மாதிரி ஆகி போச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஊரை விட்டு உடப்பலாம். அப்புறம் சிவகுமார், நீ என்ன கருமத்தை வேணாலும் எடு, படத்தை ஃபினிஷிங் வந்து கையில் விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அமீரை தூக்கிட்டு வந்து என்னையா அவனை கொண்டாந்து அவனை போட்டு அவனுக்கு நடிக்கும் தெரில அப்படின்ற மாதிரி ஒரு லூஸாக கிட்ட எல்லாம் படம் கிட்டாகி புரிஞ்சவனா சிவகுமாரை போய் அமீர் சந்திக்கணும்னு போகிற ஒரு அடுப்பா வரிசையை நீங்கள் தயாரிக்கும் போது இடையில ஞானவேல் ராஜாவினுடைய போக்கே மாறிடுச்சு. சிவகுமார் குடும்பத்துக்கும் அவருக்கும் அவங்களுக்கும் வந்து ஆகாமல் ரியலோன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் நக்கீரனுடைய முன்னாள் துணை ஆசிரியர் பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பா சகோதரா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார. தமிழ் சினிமாவுக்கு பல நல்ல கதையம்சம் உள்ள யதார்த்தமான மண் சார்ந்த படங்களை கொடுத்தவர் வந்து இயக்குனர் அமீர். ப்ரொடியூசருக்கும் அமீருக்கும் நடிகருக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக வந்து இப்போ பரவலாக பேசப்படுது. அமீரே இதை பற்றி பேசியிருக்கிறாரு. எனக்கும் பத்திவீரம் படத்தோட ப்ரொடியூசருக்கும் 17 ஆண்டுகளாக வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அது என்னங்கன்னா, நீங்கள் அந்த மேடையில் கார்த்தி அந்த 25 அந்த மேடையில் ஜப்பான் 25 அந்த மேடையில் வந்து சூர்யா வந்து ஒரு இடத்துல வந்து அமீர் அண்ணா மாதிரி ஒரு இயக்குனர்கிட்ட வந்து கிடைச்சான் தம்பி அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் பேசியிருப்பார். ஆனால் கார்த்தி வந்து அவரை வந்து ஒரு பேரவே சொல்கிறது தவிர்க்கிறார், கூப்பிடல. அது வந்து திட்டமிட்டு, இது வந்து 16 வருஷம் பகை நெருப்பு. அந்த பகை நெருப்பு இன்னமும் அணையாமல் இருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பருத்தி வீரனுடைய தயாரிப்பாளர்னா கே ஞானவேல் ராஜா, ஸ்டுடியோ கிரீன். ஆமாம், அவர் தான் ப்ரொடியூசரு, சிவகுமாருடைய நெருங்கிய உறவினர், அவர் ரொம்ப நெருங்கிய உறவினர். அவருடைய மூலமாக இங்கே சினிமாவுக்குள்ளே வர்றாரு, படம் தயாரிக்கணுன்ட்டு வர்றாரு. அதுக்கு முன்னால் வந்து அவர் வந்து சில்லுன்னு ஒரு காதல்னு ஒரு படம் எடுத்தார், அது சூர்யா வச்சு எடுத்தார், சூர்யா ஜோதியா வச்சு எடுத்தாங்க. அதற்கு அப்புறம் வியாபாரம் சரியா, ஆமாம், அது போல படம் ஏஆர் ரகுமானு மியூசிக் அப்படி இப்படி இருந்துச்சு. பருத்தி வீரனை வந்து அமீர்கிட்ட வந்து அதாவது ஃபஸ்ட்டு காப்பி அப்படின்ற முறையில் ஒரு சிஸ்டம் வச்சுருப்பான், ஃபஸ்ட்டு காப்பி ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு காப்பி ப்ரொடியூசர் வந்து அமீர் தான். அப்போ வந்து லட்சக்கணக்கில் தானே பட்ஜெட்டு. அப்போ வந்து கார்த்திக்கு முதல் படம், அதற்கு முன்னால் கார்த்தியை வந்து தயார் பண்ணுறதில் வந்து அமீர் அதுக்கு கடுமையாக உழைச்சிருக்கார். ஏன்னா முழுக்க முழுக்க வந்து மதுரை வட்டார வழக்கு, அந்த பாடி லாங்குவேஜ், தனா விட்டு பேச்சு, இதெல்லாம் கொண்டு மதுரை பக்கம் அவரை கொஞ்சம் தங்க வச்சு, அந்த தேனி பகுதியில் சில ஏரியாக்களை சுற்ற வச்சு, அதெல்லாம் முழுமையாக வந்து அந்த மதுரையினுடைய மனிதராகவே மாற்றி அதற்குண்டான ட்ரைனிங்கு முன்னேற்பாடு எல்லாமே பண்ணி தான் போனார். அதற்கு பிறகு என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு காப்பி பேசிக்கில் கொண்டு மொத்த அமௌண்ட்டையும் வந்து 50-60 லட்சம் அப்போ அவ்வளோதான். இப்போ வேறு யாரும் எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளம்லாம் பெருசாக கிடையாது. இப்போ சரவணன்னு ஓஞ்சி ஓனால் சரவணன் மார்க்கெட்டில் இல்லாத ஆள். இது ஒரு கட்டத்தில் என்னென்னா, சம்பளம் போய் பட்ஜெட் ஆகி 50-60 லட்சம் போட்ட பட்ஜெட்டு 180 தாண்டுது, 1.25 கோடியை நெருங்கிருச்சு, படம் முடியலை. படம் வந்து 1.5 வருஷம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. தாண்டி போயிட்டு இருக்கும்போது என்ன அவரோட இடத்துல சொல்லியிருக்காருன்னா, அப்போ வந்து நான் அப்போ வந்து இருந்துச்சு என்னையா அவனை கொண்டாந்து அவனை போட்டு அவனுக்கு நடிக்கவும் தெரில அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு உலுசாக குட்டர், அவனை கொண்டாந்து நம்மதலில் கிட்டாங்க நடிக்கவும் தெரில அவனுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லூஸாக குட்டர். அதாவது இவருடைய வீக்னஸை மறைக்கிறதுக்காக கார்த்தியை அவருக்கு நடிக்க தெரில அப்படின்ற மாதிரி ஒரு லூஸாக விட்டு அது கஷ்டம் ஒன்று கிட்டத்தட்ட 1.25 ஆச்சு. படம் முடிஞ்ச பாட்டு இல்லை, 1.5 கோடியும் தாண்டி வருஷம் 1.5 ஆகி படம் ரிலீஸ் பண்ணால் அதுக்கு பிறகு மேற்கொண்டு அது காசு வேணும் காசு வேணுங்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஆமாம், ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் ஞானவேல் ராஜா வந்து சிவகுமார்கிட்ட போய் கதறி அழுது, ஏன்னா அவர் 2வது படம் பணத்தை கொண்டாந்து ஊர்லேருந்து பணத்தை கொண்டாந்து போட்டு பண்ணுறாரு, சிவகுமார்கிட்ட போய் கதறி அழுது, என்ன இந்த மாதிரி ஆகி போச்சு, என்ன பண்ணுறேன்னு தெரில, இப்போ ஊரை விட்டு உடப்பலாம்ன்ற பண்ணுறாங்க. அப்புறம் சிவகுமார் என்ன கணக்கு வழக்கு எல்லாத்தையும் எடுறா, எவ்வளோ கொடுத்த ஏது கொடுத்த அப்படிங்கும்போது தாறுமாறாக போயிடுச்சு அமீருக்கு. போயும் படம் முடிக்கலையா, 1.5 வருஷம் ஆச்சுன்றது இதில். அப்புறம் ஒரு பஞ்சாயத்து உட்காந்து பெரிய ஆட்கள், கவுன்சிலர் இருந்தும் சில பெரிய ஆட்கள், முன்னணியில் இருந்தவங்க, சிவகுமார் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே உட்காந்து பேசும்போது
ஒரு கட்டத்துக்கு மேலே அமீர் தரப்பு மேலே தான் வந்து முழுக்க முழுக்க தப்பாகி போச்சு. அப்போ சரிட்டு இருக்கிறத நீ முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு ஒரு அப்புறம் ஒரு 3 மாதம் காத்திருந்து முடிச்சு கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இப்போ பண்ணுறதுக்குள்ளே பெரும்பாடாகி, அப்புறம் அவளை அவர் ஞானவேல்ராஜா ஓன் ரிலீஸு கண்டிஷன் தைரியமாக, ஓன் ரிலீஸுன்றது ரொம்ப ரிஸ்க்கான வேலை, ஓன் ரிலீஸ் பண்ணிட்டார். பட்டம் தருமாற பட்ட கிளப்பி போயிட்டுருக்கு. இது முடிஞ்சா அந்த டயத்தில் தான் எல்லாம் படம் கிட்டாகி முடிஞ்சவொன்னே சிவகுமாரை போய் அமீர் சந்திக்கணும்னு போகிறார். உடனே இல்லை தெரியாமல் ஏன்னா படம் வெற்றி ஆயிடுச்சுல, நீங்கள் படம் வந்து ஒருவேளை படம் அந்த படம் வந்து தோல்வி ஆயிடுச்சுன்னு வைங்க, அதோட அமீர் அமீருடைய இது முடிஞ்சிருக்கும், கார்த்திகனுடைய கதாநாயக கனவும் இதாயிருக்கும் முடிஞ்சிருக்கும் இல்லையா. ஞானவேல் ராஜா தயாரிப்பாளர் அவரும் அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருப்பான்னு தெரியாது. பட்டம் தாறுமாறாக எல்லா ஏரியாக்குள்ளையும் பிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு சிவகுமாரை போய் பார்க்க போகும்போது பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறார். அமீர் முயற்சி பண்ணும்போது இனிமேல் என் கன்லேயும் முழிக்காத ஓடி போயிட்டு கேட்டிலருந்து அப்படியே அனுப்பிடுறார் சிவகுமார். இதோடு அவங்க கிளம்பி வந்தது தான். இப்போ இவர் அமீரும் சில இடங்களில் வந்து கொஞ்சம் தாறுமாறாக வந்து சிவகுமாரை பற்றி சூர்யாவை பற்றி கொஞ்சம் கடுமையாக பேசுகிறார். இல்லை அது வரைக்கும் அப்படி பார்த்தது இல்லையே, எந்த மேடைகள்லையுமே வந்து இப்போ பேசுகிற மாதிரி கார்த்தி பற்றியோ சூர்யா பற்றியோ அவர் பேசி எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஆனால் இல்லை வெளியே வெளி இடங்கள் வெளி பொது மேடைகள் இல்லை, நண்பர்கள் வட்டாரங்கள் இல்லையா. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட பேசுனா அது ஒருத்தரோட நிற்கும். நீங்கள் வந்து 4-5 பேரை வச்சுக்கிட்டு பேசும்போது யாராவது வட்டாரம் வந்து ரொம்ப சிறுசு, ஒரு தகவலை ஒருத்தர் சொல்லிட்டு மாதிரி பரவாயில்லை. அதுதானே சோதர, இப்போ நான் ஒருத்தனை நம்பி பேசிக்கிட்டு இருந்தால் அது வாட் ஒருத்தனோட போயிடும். நீங்கள் 4 பேர் இருக்கிற இடத்துல இல்லை ஒரு கொஞ்சம் சரக்கருக்கு அடிக்கும் போது நீங்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க, சினிமாவில் அது நடக்கத்தான் செய்யும். அப்போ அது நீங்கள் காதுக்கு போகும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி போய் அமீரை வந்து மேலும் வந்து அது ஒரு கடுமையாக பாதிச்சு அதோடு அவருக்கு இதுவாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு ஆதி பகவன் ஒரு படம் பண்ணார் ஜெயம் ரவி வச்சு, அதனுடைய தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஜே அன்பழகன் திமுகவினுடைய எம்எல்ஏ மாவட்ட செயலாளர். அந்த படமும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் 1.5 வருஷம் போய்கிட்டே இருக்கு, பட்டம் முடிஞ்ச மாதிரி இல்லை. அமீரை ஒரு கட்டத்தில் வந்து அன்பழகன் வந்து ஆட்களை விட்டு தூக்கிட்டு வந்தாப்பில் தூக்கிட்டு வந்து ஒழுங்காக படத்தை முடிக்கிறியா, நீ என்ன கருமத்தை வேணாலும் எடு படத்தை ஃபினிஷ் பண்ணி கையில் விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அமீரை தூக்கிட்டு வந்து அவருடைய அரசியல் பலம் உள்ளால் செல்வாக்குள்ளால் அரசியல் பலம் அடியாள் பலம் எல்லா பலம் ஆள் பலம் உள்ளவர். அப்புறம் அந்த மாதிரி தூக்கிட்டு வந்து அந்த ஒரு வழியாக படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அவர் வேண்டாம் விருப்பம் அந்த படத்தை போய் தொலைது அப்படின்னு மாதிரி தான் ரிலீஸ் பண்ணார். அந்த ரிலீஸுக்கு முன்னால் நடந்த ஈவெண்ட்டில் கூட பார்த்திங்கன்னா இதே சென்னை பிரசாத்தில் எவ்வளோ நடந்துச்சு. இந்த ரிலீஸ் முன்னால் நடந்த ஈவெண்ட்டில் வந்து அன்பழக மற்ற ஹீரோயின் மற்ற டெக்னீஷியன்லாம் வந்திருப்பாங்க, அதில் வந்து அமீர் வரல, ஆள் இதாகிட்டார். தன்னோட படத்துக்கே வரல. ஆமாம் அதில் வரல, ஏன்னா அந்தளவுக்கு அன்பழகன் வந்து பயங்கர கட்டுப்பு. அப்போ அந்த படம் வந்துச்சு அதுவும் போச்சு அவ்வளோதான், அது வந்ததுன்னு தெரில போனதுன்னு தெரில. அமீர் வந்து வந்து சினிமாவுக்கு வந்து 21 வருஷத்தில் அவர் டைரக்ஷன் பண்ணது வந்து 4 படம் தான், அதுக்கு பிறகு நடிப்பு பக்கம் போகிறன்ட்டு போனார். நமக்கு பொறுத்தளவு அமீர் அண்ணா அப்படின்னா நமக்கு ஒரு அண்ணன்ற ஒரு மரியாதை உண்டு, அதெல்லாம் எப்பயுமே உண்டு. சில இடங்களில் பட்டு பட்டுன்னு ஓப்பனாக பேசக்கூடிய ஆள், சமூக சிந்தனை உள்ள ஆட்கள். ஆனால் இந்த பண விஷயம் தயாரிப்பாளர் அடுத்தவருடைய வைத்தறிச்சலை சம்பாரிச்சுக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு தான் 21 வருஷத்தில் 4 படம் தான் பண்ணியிருக்காருனா அப்புறம் அனுபவம் இருக்கும்ல. ஒரு தயாரிப்பாளர் வச்சு தான் இன்னொரு தயாரிப்பாளர் இயக்குனராக இருந்தாலும் சொன்ன நேரத்தில் முடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பெரிய நீங்கள் இதாக இருக்கும் சங்கரா. படத்திற்கு முன்னால் உள்ள தயாரிப்பு பணிகளை நீங்கள் முழுமையாக கைப்பற்றிட்டு போனோம். அதே மாதிரி இப்போ இறைவன் மிகப்பெரியவன் ஒரு படம் பிப்ரவரியில் வந்து கமலா தியேட்டரில் படத்தினுடைய துவக்க விழா நடந்துச்சு, பெரிய அளவில் நடந்துச்சு. அந்த படத்தினுடைய கதை திரைக்கதை வந்து வெற்றிமாறனும் தங்கம் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து டைரக்ஷன் பண்ண அமீர். அப்போ வந்து கரு பழனியப்பனை மட்டும் புக் அந்த கேரக்டருக்கு புக் பண்ணியிருந்தாங்க, மற்ற பெரிய ஆட்கள் யார் என்ன தெரியலை. இது கிட்டத்தட்ட 2022 பிப்ரவரி, இப்போ 2023 நவம்பர். இது வந்து அமீருடைய நிலவரம், அமீர் சினிமாவுடைய நிலவரம். அதே மாதிரி உயிர் அதாவது உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம், அந்த படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த படத்துக்கு முதல்ல வந்து எம்ஜிஆர் பாண்டியன் அப்படின்னு தான் பேர் வச்சுருந்தாங்க. அதனுடைய தயாரிப்பாளர் வந்து மூன் பிக்சர்ஸ் ஆதம்பாவா அப்படின்னு ஒருத்தர், அவர் மதர்க்காரர் தான். அந்த படம் ஆரம்பித்து 4 வருஷம் 19 கல்ல ஆரம்பித்தது,
பிரதம எம்ஜிஆர் பாண்டியன் ஆரம்பித்து படம் டைரக்டர் வந்து வி சேட்டு துரை, அவர் தான் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து எடப்பாடியினுடைய ஆட்சி முடிகிறதுக்கு ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் வந்து கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமியினுடைய வீட்டில் முதல்வர் முகாம் அலுவலகம் சொல்லுவாங்கல்ல, அது அரசு வீடு அது. அந்த வீட்டில் வந்து பெரிய அளவில் பேனர் கட்டி எம்ஜிஆர் பாண்டியனுடைய அந்த சொல்லி ஒரு ஆடியோன்ற ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறோம், பெரிய ஃப்ளெக்ஸ்லாம் வச்சு ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் அது நடந்துச்சு. அதற்கு பிறகு என்னாச்சுன்னு தெரியல, அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி போயிடுச்சு, அதற்கு பிறகு கொரோனா வந்துச்சு, அப்புறம் திமுக ஆட்சி வந்துடுச்சு. திடீர்னு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் அந்த படத்தை வந்து படத்துலேருந்து இசடு வி இசடு துறை வந்து விலகிட்டாருன்னு ஆதம்பாவா சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியும். தயாரிப்பாளர் ஆதம்பாவா, அவரே டைரக்டர் ஆகிட்டார். ஆதம்பாவை டைரக்டராகி உயிர் தமிழுக்கு அப்படின்னு டைட்டிலு மாற்றிட்டாங்க. மாற்றி இப்போ அது வந்து ரிலீஸ் ஆகும், மாமன்னனோட ரிலீஸ் பண்ண போகிறான், ஆக அது ஜெயிலரோட ரிலீஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அந்த தரப்புலேருந்து நியூஸுகள் கசிஞ்சது. அது அந்த படம் எங்களுடைய கதை இப்போ தான் என்னென்னா, போன மாதம் தான் சென்சார் சர்டிஃபிகேட்டோ வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அந்த படம் உயிர் தமிழுக்கு உயிர் பெறும், எப்போ உயிர் பெறும்ன்றது அமீருக்கு தெரியும். கார்த்தியும் அமீரும் திரும்ப இணைவதற்கான வாய்ப்புகளே இல்லையா? இல்லை, அது என்னை பொறுத்தல என்னென்னா, சிவகுமார் வந்து அதில் ரொம்ப உறுதியாக இருக்கார். 21 வருஷத்தில் 4 படம் தான் பண்ணியிருக்காருன்னா அதற்கு பிறகு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். கோர்ட்டில் இன்னும் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, கோர்ட்டில் இன்னும் கேஸ் இருக்குது, அதோட நிலவரம் என்ன? இல்லை, அது அந்த கேஸு அவ்வளோதான், நீ அது கேஸை நோண்டி அதை என்ன பண்ண போகிறாங்க. ஞானவேல் ராஜா மேலேயே பெரிய கேஸ் இருக்குது, அது வேறு, அது ஒரு கதை ஓடுது, அது அதை வந்து அப்புறம் பேசுவோம். ஞானவேல் ராஜா கதத்துக்குள்ளேயே வந்து பெரிய அளவு ஒரு சீட்டிங் கேஸ்லாம் உண்டு. அது அதற்கு என்ன, இதில் என்னன்னா, அந்த ஞானவேல் ராஜா அவனுடைய போக்கு மாறினோன்னே இடையில ஒரு 7-8 படம் மத சூர்யாவும் கார்த்தி வச்சு வரிசையாக பண்ணிட்டே, ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார், எல்லா படங்களையும் அவருக்கு தான் பண்ணிட்டு. ஆமாம், வரிசையாக கார்த்தி வச்சு பண்ணுவார், சூர்யா வச்சு பண்ணுவார், சூர்யா வச்சு பண்ணுவார், கார்த்தி வச்சு இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தார். ஒரு காலகட்டத்தில் என்ன பேசினாங்க அப்படின்னா, சூர்யா ஃபேமிலியோட பினாமி தான் வந்து ஞானவேல் ராஜா. அது பினாமின்றதை விட சகோதரர், அதாவது இப்போ ஒரு பெரும் புள்ளி சினிமாவில் புகழ் பெற்ற குடும்பத்தில் வந்து தொடர்ந்து நீங்கள் அந்த படம் தயாரிக்கும் போது அந்த ஒரு பேச்சு கிளம்பும், சரிங்களா? அது வந்து இப்போ ஞானவேல் ராஜா வந்து எப்படி பணம் ஃபைனான்சியரு அப்படி இப்படி அது படம் புரட்டுவார். அது அந்த மாதிரி புகழ் பெற்ற குடும்பத்தில் ஆட்களை வந்து நீங்கள் வச்சு படம் பண்ணும்போது அது இந்த பினாமின்ற ஒரு பேச்சு கிளம்பத்தான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. ஒரு இடப்பா வரிசையாக நீங்கள் தயாரிக்கும் போது இடையில ஞானவேல் ராஜாவினுடைய போக்கே மாறிடுச்சு, மாறி சிவகுமார் குடும்பத்துக்கும் அவருக்கும் அவங்களுக்கும் வந்து ஆகாமல் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 படம் வந்து சூர்யா வந்து காலிஷீட் கொடுக்கல. அதன் பிறகு தான் 2D என்டர்டெயின்மெண்ட்னு சூர்யாவே ஆரம்பிக்கிறார். ஒரு 7-8 படம் வெளியாட்களை வச்சு அந்த பிரிவு எப்படி ஏற்பட்டுச்சு? இல்லை, அது வந்து உள்ள அவங்க அதாவது சொல்கிறேன்ல, இப்போ இவர் ஞானவேல் ராஜாவினுடைய பழக்கம் வழக்கம் தொடர்பு, அவருக்கு வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆட்களுடைய நெருக்கம், அப்போ அவர்களுக்கு உண்டான தேவைகளை பார்க்கறது, அதன் மூலியமாக சில காரியங்களை சாதிக்கிறது அப்படின்னா, அவர் முற்றிலும் வந்து வேறு ஒரு ரூட்டுக்குள்ளே பயணிக்க ஆரம்பிச்சிட்டார். பயணிக்க ஆரம்பித்து அதை வந்து சிவகுமார் தரப்புலேருந்து கூப்பிட்டு அதை கிடைச்சி அதை கேட்கல. அவர் கேட்டு அவர் வந்து சில வந்து அதை என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சில நடிகைகள் நடிகையில் அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அது ஒரு சில வேலைக்கு பண்ணார். அதனால் சிவகுமார் தரப்பு குடும்பத்துக்கு அவங்களுக்கும் ஆகும் சில இதில் வந்து அவங்க அந்த குடும்பத்தை பேர சொல்லி ஃபைனான்ஸ் வாங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் காதுக்கு போன உடனே தான் கொஞ்சம் நாளைக்கு ஒதுக்கி வைப்போம் அப்படின்றதுனால தான் அது பிறகு ஞானவேல் ராஜாவை வந்து ஒதுக்கி வச்சாங்க. ஒரு அதற்கு பிறகு ஒரு 8-9 படம் வந்து ஆரியா வச்சு, அப்புறம் ராஜசேகர் பாண்டியன் ஒரு இணைப்பாக இருந்தார் இல்லையா? இல்லை, ராஜசேகர பாண்டியன் வந்து கற்பூர சுந்தர், அவர் கற்பூர சுந்தர பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். ஜுனு 4 சிவகங்கைக்காரன் தான் அவர், சிவகங்கை தான் அவருக்கு சொந்த ஊர். ராஜசேகர பாண்டியன் வந்து ராஜசேகர கற்பூர ராஜசேகர பாண்டியன் சூர்யா எல்லாருமே வந்து கல்லூரி கால தோழர்கள் வந்து அவங்கெல்லாம். அவங்க வந்து நிர்வாகத்தில் வந்து கொஞ்சம் ஏன்னா டூடி என்டர்டெயின்மெண்ட்னு வரும்போது என்னதான் சூர்யாவுக்கு வந்து நடிப்பு அனுபவம் எல்லாம் இருந்தாலும் வியாபார நுணுக்கங்கள் அப்படின்ற சில விஷயங்கள் ஒரு அவரே பார்க்க முடியாது. வியாபார நுணுக்கங்கள் தெரியணும், அதனால சூட்சமம் தெரியணும், சூழ்ச்சியும் தெரியணும், அப்போ தான் சினிமாவில் நீங்கள் அவரு தான் பிரிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. ராஜசேகர் பாண்டியன் வந்ததுக்கு பிறகு ஞானவேல் ராஜாவுக்கும் இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படிலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி, ஏன்னா ராஜசேகர பாண்டியன் வந்து அவர் அப்பாவுடைய குணத்தில் வந்து ஒரு 90% அவருக்கு உண்டு. சூர்யா வந்து ராஜசேகர பாண்டியனை நம்புகிறாரு அப்படின்னா, நம்ப ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, அப்போ ஞானவேல் ராஜாவுடைய தகுதி தத்தம் தெரிஞ்சிருக்கணும்ல.
அப்படிங்கும் போது நீங்கள் அது அந்த அந்த ஒரு அவச்சொல் வரத்தானே செய்யும். இப்போ புதுசாக ஒருத்தர் பண்ணும்போது இப்போ இத்தனை வருஷமான பழகிட்டு இருக்கோம், தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் வந்து பேசும்போது அது ஒரு அவச்சொல் வரத்தான் செய்யும். அது ஒரு அவர் இருந்தாலும் இவர் இவருனால அவரும் கிடையாது. ஞானவேல் ராஜாவினுடைய போக்கு மாறிடுச்சு, முற்றிலும் வேறு ஒரு பாதையில் போக ஆரம்பித்தார். அப்படிங்கும் போது அந்த குடும்பம் ஒதுக்கிச்சு, சரி கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வைப்போம் அப்படின்னு ஒரு அப்புறம் ஆரியா வச்சு இன்னும் கட்டை எறி மாட்டை எறின்னு என்னத்தையோ பண்ணிக்கிட்டு இருந்தார். பள்ளி ஜெயிச்சு இடையில விட ஒரு பெரிய அளவில் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் தான் ஒரு பெரிய அளவில் சீட்டிங் கேஸில் உள்ளே போக வேண்டியவர் தப்பிச்சார் கால். அப்படிங்கும் போது அந்த ஒரு இதனால் இப்போ பல விட இந்த கங்குவாவில் திரும்ப சூர்யா அது வந்து ஒன்லி வந்து இப்போ ஞானவேல் ராஜா கிடையாது, அவங்க டூட்டியும் சேர்ந்தா அது. அதனால் முழுமையாக வந்து ஞானவேல் ராஜாவினுடைய ஸ்டுடியோ கிரீனுக்கு கொடுக்கல. ஆமாம், இடையில இப்போ பத்து தலைன்னு ஒரு படம் தயாரித்தார். அப்புறம் வந்துக்கிட்டு இடையில படம் எதாவது ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா நான் வெளிமாநிலத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு படையில் பேசினார். வெளிமாநிலத்துக்கு போனால் என்ன என்ன இப்போ நட்டமாகி போச்சு தமிழ் சினிமா, அந்த மாதிரி ஒரு இது தான். அதனால் இப்போ அமீரும் கார்த்தி இவனுடைய அமீர் சொல்கிறாரு நான் வந்து சூர்யா வச்சு பண்ணுவேன் காலிச்சிட்டு கொடுத்தா பண்ணுவேன் அப்படின்னு காலிச்சிட்டு கொடுத்தா தானே பண்ண முடியும். ஓகே சார், வாழ்த்துக்கள், நன்றி.